பிரைஸ் லார்ட் சர்ச். இந்த ஆன்லைன் மிட் வீக் சர்வீஸில் உங்கள் எல்லோரும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு விசேஷித விதத்தில் மிட் வீக் சர்வீஸ் ஆன்லைனில் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி எல்லாருமே ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி நீங்கள் எவ்வளோ உங்களை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ, அதுக்கு நான் அதிகமாக ஆண்டவர் நம்மளையும் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கிறார். வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அவருடைய சிறகுகளால் அவர் ஒரு நிமிஷமும் நம்மளை மூடி மறைக்கிறார். எந்த வித தீங்கும் நம்மளுக்கு நேரிடாத மாதிரி அவர் தினம் தினமும் கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிறார். இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த ஒரு நல்ல ஒரு ஆராதனை அனுபவத்தை நம்ம அனுபவிக்கலாமா? ஆராதனை ஆராதனை ஹோலி வேசும் வீடிவே
ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாக்கியம் ஆண்டவரே ஆண்டவரே கண்மணி போல ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பாதுகாக்கிறார் உணர்ந்து கடைசியா ஒரு தடவை அதை பாடி நம்ம பிரேயர் பண்ணலாமா கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுக போல ஆண்டவரே எல்லாரோடையும் நீங்க சிறந்தவர் ஏசப்பா உங்களை ஆராதிக்கிறதா ஆண்டவரே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாஞ்சை எங்க நோக்கு எங்க ஆசை எங்க கனவு எல்லாமே ஆண்டவரே ஆண்டவரே இப்போ எங்க உங்க வார்த்தை எங்க கிட்ட வரப்போறதுக்காக நன்றி ஏசப்பா நாங்க நம்புற ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமா அநேக ஜனங்க ஆசீர்வதிக்க போக போறாங்க ஏசப்பா இந்த வார்த்தை மூலமா அநேக ஜனங்க வாழ்க்கைக்கு மாறி ஆண்டவரே ஒரு சாட்சியா நீங்க நிக்க வைக்க போறீங்க அதுக்காக நன்றி எல்லாவற்றிலும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மாறாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே வீடுகள் தோறும் மத்திய வாரத்துல ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சு ஆராதிச்சு வார்த்தையை பெற்றுக்கொள்றது ஒரு பெரிய இன்பம் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஆமென் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் லாக்டவுன் மத்தியில மிட் வீக் சர்வீஸை மிஸ் பண்ண கூடாத அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இன்னைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் நான் விசேஷித்த வகையில் நான் வரவேற்கிறேன் ஏன்னா தேவன் நிச்சயமாக அவங்களோட பேச போகிறார் அவருடைய வார்த்தையினால தான் நம்ம வாழ்றோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் வி லிவ் பை த வேர்ட் தேவன் சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறது முக்கியம் அவருடைய வார்த்தையை பேசுறது முக்கியம் அவருடைய வார்த்தையை கேட்கிறதும் தியானிக்கிறதும் மிக மிக முக்கியமான விஷயம் ஸோ அதை பற்றி தான் ஒரு தொடர் போதனையில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கும் அதே டாப்பிக்கில் ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் நிச்சயமாக தேவன் உங்களோட பேசுவார் தேவன் உங்களோட இடைப்படுவார் வார்த்தை மேலே ஒரு பெரிய பிரியத்தை அவர் ஏற்படுத்துவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா எவ்வளோ பேர் எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க இன்னைக்கு கமான் இஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் டியூட்ரானமி 32 வரலாமா உபாகமம் 32:46-47 வசனங்களை உங்களுக்கு நான் படிக்கிறேன் இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம ஒரு சில நாட்களாக நம்ம சில சத்தியங்களை நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கிறோம் 46 அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் இந்த வார்த்தைகளின்படியெல்லாம் அப்படின்னு ரெண்டு டைம் மென்ஷன் ஆயிருக்குது இல்லையா அதுக்கான எபிரேய வார்த்தை வந்து தபரீம் ஓகே தபரீம் வந்து ஒரு ப்ளூரல் வார்த்தை ஆனால் அதோடைய சிங்குலர் வேர்ட் வந்து தபார் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை தவார் தவார்னா வெறும் வார்த்தை இல்லை அது எழுதப்பட்ட வார்த்தை இல்லை ஜென்ரல் வார்த்தை கூட இல்லை அது சொல்லப்பட்ட வார்த்தை பேசப்பட்ட வார்த்தை ஸோ தபார் இஸ் ஆக்சுவலி ஸ்போக்கன் வேர்ட் ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்ன வார்த்தை அதே மாதிரி நீங்கள் சொல்ல போகிற வார்த்தை ஸ்போக்கன் வேர்டை பிடிச்சுக்குங்க ஸ்போக்கன் வேர்ட் மேலே ஃபோக்கஸ்டாக இருங்க வார்த்தைகளை எடுத்து பேசுங்க அதில் நம்மளுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு ஒரு முக்கியமான வெளிப்பாடு அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க அதனால தான் 2 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம மெடிடேட் பண்ணோம் கர்த்தருடைய வார்த்தையை சத்தமாக படிக்கிறதுல எவ்வளோ பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லையா ஸோ இந்த இடத்துல ஆண்டர் சொல்கிறார் பாருங்கள் சொல்லப்பட்ட வார்த்தை பேசப்பட்ட வார்த்தை அதை பேசும்போது தான் நடக்குது 47 பாருங்களேன் இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே சத்தமாக பச்சா என்ன மௌனமாக பச்சா என்ன ஆண்டர் சொல்கிறார் அப்படி சொல்லாதன்றார்
நீ சத்தமா படிக்கிறது வியர்த்தமான காரியம் நினைச்சிராத. இது உங்கள் ஜீவனா இருக்கிறது. கமான், வார்த்தையினால பிழைக்கிறோம். இது உங்கள் ஜீவனா இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள். தீர்காயுசு, லாங் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங் அவுட் த வேர்ட். ஹாலேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை பத்தி எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Come on, hallelujah. லைவ் சாட்ல போடுங்க, ஐ வாண்ட் டு லிவ் லாங் அப்படின்னு போடுங்க. இந்த காலகட்டத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கன்ஃபெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் தீர்காயுசோட நம்மளை வாழ வைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். Come on, அதுக்கு ஒரு முக்கியமான ரகசியமே அவருடைய வார்த்தைகளை எடுத்து நம்ம பேசுறது. இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறோம் பாருங்க, என்ன சொல்லுவோன்னா, இல்லை கர்த்தருடைய ரேமா வேர்ட் நம்மளுக்கு வரணும். ரேமா வேர்ட், இப்போ ஆண்டவர் என்கிட்ட டைரக்டா என் உள்ளத்துல பேசுறது தான் ரேமா வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு லாஸ்ட் வீக் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்மை, கர்த்தர் நம்மளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை தருவார். ஞானத்தை போதிக்கும் வசனம், அதுக்கப்புறம் அறிவை உணர்த்தும் வார்த்தைகள், இதெல்லாம் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வேர்ட் ஆஃப் ப்ராஃபசி, வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், இதெல்லாம் உண்மைதான். நிச்சயமாக கர்த்தர் அதை கொடுத்து வழி நடத்துகிறார், அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இது மட்டும்தான் ரேமா வேர்டுன்னு சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது. அதுதான் என்னுடைய ப்ரெமிஸாக இருந்துச்சு போன வாரம். நிச்சயமாக பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை படிச்சுருக்கும் போது அந்த சூழ்நிலைக்காக கர்த்தர் ஒரு வார்த்தை உணர்த்துவார். ரேமா வேர்ட் இல்லையா அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் பேசினார், அந்த சூழ்நிலைக்காக பேசினார், உண்மைதான். ஆனால் தேவன் டைரக்டாக பேசாத ஒரு டைமில் ரேமா வேர்ட் கிடைக்கலன்னு அர்த்தமா? ஸோ வாட் டு யூ டூ when there is no direct word from God? அப்ப ரேமா வார்த்தை எங்க போச்சு? ஒரு பிசாசானம் வந்துட்டான், இல்ல ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, ஜெயிக்கணுமா இருக்குது, ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு டைரக்ட் வேர்ட், ஒரு வேர்ட் ஆஃப் நாலேஜ், ஒரு வேர்ட் ஆஃப் விஸ்டம், ப்ராஃபெட்டிக்கலா ஒரு வேர்ட் கிடைக்காத மாதிரி உங்களுக்கு தோணும் போது, அப்போ ரேமா வேர்டு நம்ம கிடைக்காம அப்படியே இருந்துடலாமா? பாருங்க, பைபிள்ல இயேசு கிறிஸ்துவானவரே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, பிதாவானவர் டைரக்டா பேசிட்டார், நீ என் நேசகுமாரன், நான் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன்னு. ஆனா 40 நாளுக்கு அப்புறம் பிசாசானவன் வந்து சோதிக்கும் போது, வந்து ஒரு சில கேள்விங்களை கேட்டுன்னு பிரச்சனை பண்ணுங்கும் போது, ஜீசஸ் பிதாவானவரே ஏதாவது பேசுங்க இப்போவே அப்படின்னு சொல்லாமல், இல்லை 40 நாளுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ டைரெக்டாக வானங்களை திறந்து அந்த வார்த்தையை கோட் பண்ணாமல், எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து பேசி லோகோஸை ரேமாவாக மாற்றுறார். கவுனிங்க, எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ், த ஜென்ரல் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தைனா லோகோஸ், நமக்காக அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த வார்த்தை எடுத்து நம்ம பேசும்போது அது ரேமா வார்த்தையாக மாறுது, அது ஆவியின் பட்டயமாக வெளிப்படுது, அது நம்மளுடைய ஆயுதமாக மாறுது. கமான், ஸோ ஆண்டவருடைய வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட், ஒரு லீடிங், ஒரு ப்ரெசன்ட் லீடிங், ஒரு லிவிங் வேர்ட், புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு. ஒரு ப்ரெசன்ட் வேர்டுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? அதெல்லாம் உணராத நேரத்தில் ரேமா வார்த்தை கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துராதீங்க. எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து நீங்கள் பேசும்போது எல்லா சிச்சுவேஷன்லையும் ரேமா வேர்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கமான், இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சத்தமாக படிக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம். எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம எடுத்து பேசுறது தான் நம்மளுடைய ரேமா வார்த்தை. ஹாலேலூயா. கமான், எழுதப்பட்ட வார்த்தையை சத்தமாக பேசலாம், அது ஒரு ஆயுதமாக மாறும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இப்போ கவலைப்படாதீங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஒரு சில சூழ்நிலைகளை கர்த்தர் உண்மையாக ஆவியானவர் மூலமாக ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு தருவார், டைரெக்ஷன்ஸ் வரும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையில் அந்த மாதிரி டைரெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தா தான் அது ஆவியானுடைய வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு பக்கம் இருக்குது, ஒரு முக்கியமான கோட்பாடு அது. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து நம்ம பேசும்போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ரேமா வார்த்தை நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஆமென். நமக்கு அவைலபிளாக இருக்குது. பிசாசானவனுடைய தொல்லையா, வியாதியா, பலவீனமா, வார்த்தை எடுத்து பேசுங்க. அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் டீல் பண்ணுங்க. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஞாபகம் வருது பாருங்க. ஒரு நாள் ஒரு பேச்சாளர் ஊர் ஊராக போய் பயங்கரமாக பேச்சு கொடுவார். அவர் பேசினார்னா அப்படியே அனல் பறக்குமா, அந்த மாதிரி ஜனங்கள்லாம் மயங்கிடுவாங்க. அவர் போயின்கிறார், ஒரு ஊருக்கு போயின்கிறார், காடுகள் காடு பகுதியில் காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்பீச் கொடுக்குற நேரம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குதுன்றதுனா அவர் என்ன நினச்சாரா, காரு ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண முடியாது, அதனால் நம்ம காட்டு வழியாக நந்து போயிடலாம் அப்படின்ட்டு இவர் நந்து போனாராம். போகிற வழியில் ஒரு சிங்கம் வந்துச்சாம் பாருங்க. ஸோ இவர் நின்ட்டார், அட்டாட்டே சிங்கம் வந்துச்சு, என்ன பண்ணுறது? அப்போ அவன் சொன்னானா, சிங்கமே இங்கே பாரு சிங்கம், நான் வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங் போயிருக்கிறேன், நான் பேசணும், என் பேச்சை கேட்குறதுக்காக ஜனங்க ஆவலாக வெயிட் பண்ணுகிறாங்க, அதனால் தயவுசெய்து என்னை தடுக்காத, நான் சீக்கிரமாக போனேன். அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறவனா நீ, பெரிய பேச்சாளரா,
ஏதோ பேச பார்க்கலாம் உன் ஸ்பீச் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிற பேசுனி அப்படின்னு சிங்கம். அப்போது இவர் என்னடா அது சிங்கம் இப்படி அசிங்கமாக கேட்குதே, சரி இப்படி தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைடா நம்ம பேச்சு பேசலாம் நம்ம அப்படின்ட்டு காட்டை பார்த்தாரா சரி பேசலாம் நம்ம அப்படின்ட்டு அன்பு மரங்களே அருமை கொடிகளே பிரியமான முயல்களே அன்பான சிங்கமே காட்டு மிருகமே காண்டா மிருகமே எலி பூனை நாய் நரி ஓநாய்களே அப்படின்றானா அப்படியே சிங்கம் மயக்க போட்டு பதால் கீழே விழுந்துச்சாம்பார். விழுந்த ஒன்று அழுவா நல்ல வேலை தப்புச்சோண்டான் இவன் ஓடினான், இவன் ஓடி ரெண்டு நிமிஷத்தில் சிங்கம் எழுந்துச்சு சொல்லிச்சான் தப்புச்சோண்டா சாமி சாவச்சோ கொண்டுப்பான் மற்ற தெய்வம் அப்படின்ட்டு இல்லையா. ஒரு சில பேச்சு அப்படி இருக்குதுன்றது உண்மைத்தான் இல்லையா, கரெக்டாக இல்லை. ஓகே, ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி தான் பாரு, அது மத்திய வாரத்தில் என்னென்ன சொல்லி உங்களெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகணுமா இது பாரு. ஆனால் அதில் இந்த ஒரு சில பிரின்சிபல்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பதர், சிங்கம் வரும்போது அதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் இல்லை, அதை வாய் திறந்து பேசும் பார், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி வரானா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசணும், இல்லை நான் ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இல்லை வார்த்தை நான் மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறேன், இல்லை ஆண்டருடைய வார்த்தை என் கையில் தான் இருக்குது, இல்லை ஸ்டிக்கர் ஒட்ட வச்சுக்கிறேன், நான் சண்டே ஸ்கூல்லேருந்து வசனத்தை படித்தவன் நான், எல்லாம் கேது தான். ஆனால் பிசாசானவனும் பிரச்சனை வரும்போது வாய் திறந்து பேசுகிற வரைக்கும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாத மாதிரி, அந்த ஆயுதத்தை வேலைக்கு நம்ம பயன்படுத்தாத மாதிரி, அதை செயல்படுத்தாத மாதிரி தானே. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பேசுங்க சிங்கம் மயக்க போட்டு உருட்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ நாள் தான் நான் மயக்க போட்டு உருட்டும் பேச்சை கேட்டு, இல்லை சொல்லியிருந்த ஒரு ஜோக்காக தான். ஆனால் சொல்லுங்கள் பார், கர்ஜிக்கிற சிங்கமானவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து பேசுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்க, இயேசுவுடைய டெம்டேஷன்ஸ் மத்தியில் கூட நீங்க பாருங்களேன், பிசாசானவன் சொன்னதுக்கு ஜீசஸ் டைரக்ட் ஆன்சர் பண்ணல. உன்னி பசியோட இருக்கிற இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடுனா ஜீசஸ் டைரக்டா கூட பேசல, இல்லை நான் அப்புறமா மாத்தி சாப்பிட்டுக்கிறேன் நீ போ, இல்லை நான் கடையில் கூட வாங்கி சாப்பிடுவேன், டைரெக்டாக பேசல. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து பேசினார், சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் வார்த்தை சம்மந்தப்படுத்திச்சு பிசாசை. பாரு எவ்வளோ பேர் புரியுது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, பதர் என் சூழ்நிலைக்கான எக்ஸாக்ட் வார்த்தை எனக்கு கிடைக்கல, பதர் ஓரளவுக்கு ஜென்ரலான ஏதாவது அதுக்கு சம்மந்தப்பட்ட இப்படி சொல்லாமா பக்காவா அதை பற்றி, பதர் என் பிபி பற்றி எங்கே பதர் இருக்குது வசனம், என்ன பண்ணுறது சொல்லு உங்களை நான், இல்லை இப்போ ஒரு தழுமுறால சுகமானன்ற வார்த்தை இருக்குது அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாமே, பதர் என்னுடைய கேஸ்ட்ரோ என்செஃபலாட்டிஸ் இந்த வியாதி போகணும்னு எங்கே பதர் போட்டிருக்குது, பார் பக்காவா இதுதான் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து பேசுங்க, ஆவியானோர் பக்காவா வேலை செய்வார். நான் சொன்ன கோலியாத்த தாவீது அந்த உண்டி வேலை எடுத்து அடிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த அவன் அடிக்கும்போது கரெக்டா அது போய் கோலியாத்துடைய நெத்தியில போய் விழுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது. இப்போ ஒன்று தாவீது ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான வாரியர் நம்மளுக்கு தெரியும், லேட்டராக கூட ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான வாரியராக மாறிடுறாரு. அவன் மெய்ப்பனாக இருக்கும்போது கூட ரொம்ப வாஞ்சையாகவும் ரொம்ப கம்மிட்டடாக டெடிக்கேட்டடான மெய்ப்பன் நம்மளுக்கு தெரியும். கோலியாத்துடைய நெத்தியை பார்த்து கரெக்டாக எப்படி உழுந்துச்சு அது. இப்போ ஒன்று வந்து கோலியாத் ரொம்ப பெரியவனாக தான், அதனால் என்ன ஆயிடுச்சு தாவீது மிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் கரெக்டாக. பாருங்க, வேறு எல்லாரும் கோலியாத்தை பார்த்த உடனே அவன் ரொம்ப பெருசாக இருக்கிறான் அவனை அடிய முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் தாவீது அவன் ரொம்ப பெருசாக இருக்கிறான் அதனால தான் அவனை மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்க சான்ஸ் இருக்குது. இஸ் டூ பிக் டு ஹிட், நோ இஸ் டூ பிக் டு மிஸ், ஹீஸ் அ லார்ஜ் டார்கெட். ஓகே, ஆனால் இந்த விஷயத்தை கவனிங்களே, தாவீது எவ்வளோதான் ஸ்கில்ஃபுல்லாக இருந்திருந்தாலும், ஒரு நல்ல ஒரு ஷெப்பர்டாக இருந்திருந்தாலும், எவ்வளோதான் கை தேர்ந்தவனாக இருந்திருந்தாலும், அந்த கல்லை ஸ்லிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லிங் ஷாட்டில் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தாவீது அபிஷேகமானவன். தாவீது அந்த கல்லை சுழற்றி அடிக்கும் போது பார், ஒரே கல், அஞ்சு கல் எத்தனை போனார் தாவீது. ஏன் யாரோ ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஆ கோலியாத்துக்கு இன்னும் நாலு தம்பிங்க இருந்தானுங்க, விட்டுந்தான் அந்த நாலு பேரும் அசிட்டுக்குவான், அது பத்தி எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், தாவீது மிஸ் ஆயிடுமோன்னு பயந்தார், அவ்வளவுதான். அப்ப நான் கூட சொல்றேன் பாரு ஓப்பனாவே, அதுதான் விஷயம். சரி ஆண்டவர் ஒண்ணு இல்ல மிஸ் ஆனா ரெண்டு இல்ல மூணு இல்ல நான் அஞ்சாவதுல அது அச்சு இல்லை ஓடின ஆண்டவர் அஞ்சாவது குலாப், ஆனா ஏதோ ஒண்ணு ஹி தாட் ஹி மைட் மிஸ் இல்லையா, ஹி மைட் மிஸ் பட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர். பாருங்க, ஒரே கல்லு தான் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ண பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லு தான், அந்த முதல் கல்லிலே கரெக்டாக போய் நெத்தியடி அடிய வச்சார்னா அது கர்த்தருடைய ஆவியானவர் தான் அப்படின்னா அர்த்தம். எடுங்க ஒரு அஞ்சு வசனத்தை எடுங்க, வசனத்தை பேசுங்க, கர்த்தர் டார்கெட்டை ரீச் பண்ண வைப்பார். சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர், கமான் பிரதர் என் சூழ்நிலைக்கு பக்காவாக என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல பிரதர். ஓகே, ஜென்ரலாக உங்களுக்கு தெரியுமா, ஏதோ ஒரு வாரத்திலேருந்து சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு வசனம் உங்களுக்கு தெரியுமா, அதை எடுத்து பேசுங்க, ஆவியானவர் டார்கெட்டை ஹிட் பண்ணுவார்.
ஒரே கல்லு தான். தேவன் அந்த ஒரு கல் எடுத்து கோலியாத்துக்கு நெத்தி அடியை கொடுத்தாரு, அவன் கீழே விழுந்தான். ஒரே கல் தான் பார். ஒரு சில நேரம் நம்ம யோசிக்கிறோம், எந்த வசனத்தை எடுக்கிறது நான், எந்த வசனத்தை இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நான் எடுக்கிறது, அது க்ளோஸ் ரிலேட்டடாக எது இருக்குது எனக்கு தெரியலையே. அதுக்கு ஓரளவுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி எந்த வசனம் தெரிஞ்சாலும் அதை பேசுங்க. ஆவியானவர் உங்களை டார்கெட்டை ரீச் பண்ண வைப்பார். கம் ஆன், த ஹோலி ஸ்பிரிட் வில் லீட் யூ டு த டார்கெட். கவலைப்படாதீங்க, வார்த்தை எடுத்து பேசுறது நம்மளுடைய வேலை. டீட்டெயில்ஸை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் சகலத்தையும் பார்த்துக்குவார். அவர் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுறது நமக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென், ஹாலேலூயா. கம் ஆன், இதுதான் நம்மளுடைய மெசேஜுடைய இன்ட்ரடக்ஷன். ஆனால் இன்ட்ரடக்ஷனே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வார்த்தையை பேசுங்க, பிசாசானவனை வீழ்த்துங்க. எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸை எடுங்க, ரேமாவா நீங்கள் மாற்றிக்குங்க. ஆவியானவர் உங்களோட இருக்கிறார், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென், ஹாலேலூயா. கம் ஆன், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்குடைய பேசேஜ்களை நம்ம போகலாம். ஜாஷ்வா சாப்டர் 15 வரலாமா? யோசுவா 15 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 19 வசனத்து வரைக்கும் ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஒரு சில பேருக்கு ஃபெமிலியராக இருக்கும், ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் இதிலேருந்து நம்மளுக்கு காட்டுற ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. பாருங்கள், எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம பேசப்பட்ட வார்த்தையாக மாற்றும் போது கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. 15 வசனம், அங்கே இருந்து தெபீரின் குடிகள் இடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கிரியாத் செஃபர். ஸோ இப்போதைக்கு நம்ம கிரியாத் செஃபர் தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டணத்துடைய பேர் கிரியாத் செஃபர். லேட்டராக காலேப் அதுக்கு தெபீர்னு பேர் வைக்கிறார். ஆனால் இப்போதைக்கு இந்த பட்டணத்து பேர் என்னது? கிரியாத் செஃபர். அப்புறம் என்ன நடக்குது பாருங்களேன், கிரியத் செஃபரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்ஸாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்போ கண்டிப்பாக அக்ஸால் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க இல்லையா? இல்லைனா அதெல்லாம் பந்தயமா அதெல்லாம் இல்லையா? எவனா போயிருப்பானா? டேய் போய், நீ போய் காப்பாற்றுற, எங்களெல்லாம் காப்பாற்றுறான்ட்டுப்பான் இல்லையா? ஆனால் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. பை த வே, ஷீ இஸ் அ போல்டு வுமன் ஆஃப் ஃபெய்த். ஓகே, ஷீ வாஸ் டெஃபினெட்லி பியூட்டிஃபுல். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸாக அவங்கள வந்து எல்லாரும் கருதும் போது என்ன மாதிரி ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ யார் முன்னாடி வந்தது சேலஞ்சை ஏற்றுக்கிட்டுன்னு பாருங்கள். அக்ஸாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாஸின் மகன் ஒத்னியல் அதை பிடித்தான். ஸோ ஹீரோ பேர் என்னது? ஒத்னியல். ஓகே, யார் இந்த இந்த கிரியாத் செஃபரை பிடிக்கிறதோ அவனுக்கு என் பொண்ணை நான் கட்டி வைக்குவேன். அப்போ யாரும் சொன்னாங்க, எல்லா ஒத்தினியல் ஒத்தினியல். யார்? ஒத்தினியல் வந்துட்டேன். ஓகே, அவர் தான் ஹீரோ. அவர் வந்தார், வந்து என்ன பண்ணார் பாருங்களா. அப்பொழுது காலேபின் சகோதரனான கேனாஸின் மகன் ஒத்னியல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்ஸாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். கல்யாணம் ஆயிடுச்சு. அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு, அப்போது ஒருத்தர் பேர் என்ன சொல்கிறாங்க, அக்ஸால் வந்து கேட்டாங்களா ஒத்னியல்கிட்ட, கேளுங்களேன், கேளுங்க, எங்கள் அப்பாக்கிட்ட இன்னும் கொஞ்சம் வயல்வெளியை கேளுங்க. ஏற்கனவே எங்கள் அப்பா கொடுத்துருக்கிறார், சரியா? ஆனால் அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் கேளுங்க, இன்னும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு கௌரவமான ஒரு மனுஷன், சரி, அவர் என்ன என்னத்து போய் மாமனார்ட்டு போய் கேட்குறது அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் அப்படியே ஹெசிடேட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, ஃபைனலாக அந்தமாக இறங்கினாங்க. இந்த காலத்தில் எல்லா வேலைகளும் நாங்கள் தான் செய்யணும் அப்படின்னு இறங்குறாங்க பார். கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். என்னம்மா வேணும் அப்படின்றாரு. ஏன்னா மகள் கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். இந்த மாதிரி இறங்கி வந்து ஏதோ பேசுதுக்கு. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். கமான், ஏற்கனவே கொடுத்துருக்குறீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எவ்வளோ பேருக்கு தெரியும் கர்த்தர் இந்த மாதிரி ஜபத்தில் ரொம்ப ரொம்ப பிரியப்படுறாருன்னு? ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன்கிட்ட வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் அவருக்கு. என்ன கொடுத்துட்டே இருப்பார் அவர். பாருங்கள், ஒரு நல்ல பாடகன்ட்ட போய் ஒரு பாடலை பாடுங்கன்னு சொல்கிறது அவருக்கு ஒரு பாரம் இல்லை, அவருக்கு ஒரு இன்பம், அவருக்கு ஒரு சந்தோஷம். அதனால தான் சொன்னேன், என்கிட்ட வந்து பைபிள் வசனத்தில் டவுட் கேட்குறேன்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிங்க. நீங்கள் ஏன் அடுத்த 2 மணி நேரத்துக்கு உங்களை வேதத்தின் அநேக பகுதிகளுக்கு எடுத்துக்கொண்டு போவது என்னுடைய ஸ்லாக்கியம். சி, வென் யூ வாண்ட் பிளஸ் காட், யூ ஆஸ்க் ஹிம் டு பிளஸ் யூ. ஸோ காலை வந்து பிதாவை கிடையாது இல்லையா? ஸோ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும். ஏன்னா கீழ்ப்பகுதி நல்லா கவனிங்க, கீழ்ப்புறத்தில் இப்படி சொல்லாமா சவுத் ரீஜனில் நிலத்தை கொடுத்துருக்கிறாரு. வெயில் காலத்தில் உஷ்ண காலத்தில் ரொம்பவே மோசமாக இருக்கும் பாருங்கள். சவுத் ரீஜன் இஸ் அ ஹாட்டர் ரீஜன் இஸ்ரேலில். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 33:14 நம்ம படிக்கிறோம்,
சூரியனுடைய வெப்பத்தினால அருமையான கனிகளை பெற்றெடுக்கும் நிலம் சவுத் ரீஜன் ஆண்டு சொல்லியிருப்பார். ஸோ ஆண்டரே அந்த இடத்துல கூட நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கிறார், ரொம்ப ரொம்ப ஹாட் ரீஜன் சொல்லி. ஸோ இந்த மாதிரி இறங்கி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான கொடுத்தான். ஹாலலூயா. முதலாவது இது ஒரு அருமையான ஸ்டோரி இல்லையா? ஆனால் இந்த ஸ்டோரியில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலையும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை வச்சுருக்கிறார். ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு ரகசியம் இருக்குது. பைபிளில் எந்த டீட்டெயிலுமே இன்சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில் இல்லை, ஒவ்வொரு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல இந்த பட்டணத்துடைய பேருக்கு நம்ம வரலாமா? இந்த சிட்டி பேர் வந்து கிரியாத் செஃபர். செஃபர் வந்து புக்கு, கிரியாத்னா பட்டணம். ஓகே, ஸோ கிரியாத் செஃபர்னான அர்த்தம் இது ஒரு புத்தகத்தின் பட்டணம். நம்மளுடைய வேத புத்தகத்துக்கு இது ரெஃபர் பண்ணுது. நல்லா கவனிங்க, திஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், த புக். ஓகே, ஆனால் அந்த கிரியாத் செஃபரை எதிரியானவன் பிடிச்சி வச்சிருக்கிறான். அதே போல தான் இன்னைக்கு வேதத்தை படிக்காத மாதிரி பிசாசானவன் தடை பண்ணிட்டு இருக்கிறான். சி தேர் வாஸ் ஸ்குவாட்டர்ஸ் இன் த லேண்ட். கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருக்கிற கிரியாத் செஃபரை வேற ஒரு ஜனங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் யூதா, அந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்த காலேப் சொல்றார், யார் அதை பிடிக்க போறது, யார் அதை பிடிக்க போறது. சோ தேர் இஸ் எ சேலஞ்ச் ஃப்ரம் ஹெவன் டுடே, ஹூ வில் கான்கர் த புக். புக் எடுத்து படிக்க மாட்டேங்கிறோம், அதில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதில் நன்மைகள் இருக்குது. ஆனால் புத்தகத்தை பிசாசானவன் கட்டி வச்சிருக்கிறான், ஒரு சில காரணங்களால, ஒரு சில பிஸினஸ்னால. பைபிள் எடுத்து படிக்கும்போது தான் தூக்கம் வர்ற மாதிரி பண்ணுவான் பார் இல்லையா? பைபிளத்து படிக்கும் போது தான் ஃபோன் 40 தடவை அடிக்கும், அது வரையும் ஃபோனே வந்திருக்காது பார். பைபிளத்து படிக்கலாம்னு நினைக்கும் போது தான் முக்கியமான வேலைங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கும் பார். அப்படியே ஓ இது செய்யணுமே, அதை செய்யணுமே, இது பெண்டிங், அது பெண்டிங்னு சொல்லி பிசாசானவன் கிரியாத் செஃபரை பிடிச்சி வச்சிருக்கிறான். புத்தகத்தை திறக்காத மாதிரி, புத்தகத்தை மூடுற மாதிரி பிசாசானவன் ஒரு சில போராட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு அந்த புத்தகம் நம்ம வீடுகள் தோறும் திறக்கப்படணும். காட் வாண்ட்ஸ் அஸ் டு ஓபன் த புக், கான்கர் த புக். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, புத்தகத்தை பிடிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம், யார் அதை பிடிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சேலஞ்சு கொடுக்குறாரு. See, as long as the book is closed, you are under warfare. You are failing under the warfare. புத்தகம் சாத்தப்பட்ட வரைக்கும், எப்படி சொல்லாமா, புத்தகம் மூடப்பட்ட வரைக்கும் பிசாசானவனுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னைக்கு புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சு அதில் பேச ஆரம்பிக்கிறோமோ, நம்ம புத்தகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். கிரியாத் செஃபர் வாஸ் வித் ஸ்குவாட்டர்ஸ். கம் ஆன், ஸ்குவாட்டர்ஸ்னா அங்கே உரிமை இல்லாமல் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க பார் ஒரு சில ஜனங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துறாரு, புத்தகத்தை பிடிக்கிறவன் யார், புத்தகத்தை படிக்கிறவன் யார், புத்தகத்தை திறக்கிறவன் யார், கிரியாத் செஃபர் புத்தகத்தின் பட்டணத்தை விடுவிக்கிறவன் யார். ஓப்பன் த புக் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங். எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம. காலைல பயில் பச்சிங்களா, ஐயோ இல்லை பதில் குளிக்காம கொள்ளாமல் எப்படி பதில் படிக்கிறது அப்படின்னு ஒரு சில பேர் புரியுதா, குளிக்காம கொள்ளாமல் ஃபோன் எடுத்து நோண்டுவோம், குளிக்காம கொள்ளாமல் ஒரு சில பேர் அப்படியே நறுக்கு முறுக்கு காலைல எழுந்து சாப்பிட்டு இருப்போம் இல்லையா, குளிக்காம கொள்ளாமல் ஃப்ரெண்டுங்கள்ட்டலாம் பேசின்னு இருப்போம், கொஞ்சம் கூட ஒரு என்ன அப்படி சொல்லலாம், ஒரு கூச்சமாக இல்லாமல். கமான், குளிக்காம நான் இப்போ நான் சொல்கிறேன்னே, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் குளிக்கல வாங்க மாட்டிங்களா? இல்லை நான் குளிக்கல, சுத்த பத்தமாக தான் வாங்குவேன் இதுன்னு. அப்போ மட்டும் குளிக்காமல் கொள்ளாமல் இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கவனிங்க, தயவுசெய்து குளிங்க, அது ஒரு விஷயம், அது ஞாபகம் வச்சுங்க நல்லா. ஆனால் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காதீங்க, வார்த்தையை படிக்கிறதுக்கு ஏன் எக்ஸ்கியூஸை கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் அது பரிசுத்தமானது, அதனால தான் உயர்ந்த ஷெல்ஃபில் வச்சுக்கிறேன், அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறவே மாறாது. உயர்ந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்து உங்கள் உன்னதமான ஹார்ட்டில் முதல் வைங்க, உங்களுடைய அருமையான ஹார்ட்டில் அந்த வார்த்தைகள் வரட்டும். கண்ட எக்ஸ்கியூஸெல்லாம் கொடுத்துட்ருக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை பிசாசானவன் தடை பண்ணிகிட்ருக்கிறான் அதை படிக்காத மாதிரி. கிரியாத் செஃபர் வாஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எனிமி. கம் ஆன், ஆனால் யார் வந்தது பாருங்கள், ஒத்னியல் வர்றாரு. யூதா கோத்திரத்திலேருந்து ஒத்னியல் வந்து ஜெயிச்சிடுறாரு, கிரியாத் செஃபரை பிடிச்சிடுறாரு. கிரியாத் செஃபரை பிடித்த உடனே அந்த பட்டணத்துக்கு பேரை காலேபு மாத்துறாரு. ஏன் தெரியுமா, பேர் யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஊருக்கு சொந்தம் கொண்டாட முடியும். அதனால தான் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், நம்ம பேர் வைக்கிறோன்னா நம்ம அவங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறோன்னு அர்த்தம். அதனால தான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பேர் வைக்கணுமா இருக்குது இல்லையா? அதனால தான் ஒரு பேர் சூடும் போது அது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. கர்த்தர் நம்மளை பார்த்த உடனே நான் பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு அர்த்தம், அவர் நம்ம மேலே சொந்தம் கொண்டாடுறாரு. கிரியாத் செஃபர் தான் அந்த அந்த பட்டணத்துடைய பேர், ஆனால் காலேப் தெபிர்ன்னு சொல்லி மாத்திரார். தெபிர்ன்ற ரூட் வேர்ட் தபார். கமான், யாராவது ஒருத்தருக்கு தபார்னு ஏதாவது ஒரு வரணும் பாரு ஞானம் நம்மளுக்கு. தபார்னு அர்த்தம் பேசப்பட்ட வார்த்தை. கவுனிங் கவுனிங் கவுனிங்க, கிரியாத் செஃபர்னா புத்தகத்தின் பட்டணம், இட்ஸ் த புக்.
ஆனா இப்ப புத்தகத்தின் பட்டணத்தை என்னவா மாத்துறார் காலேப் பேசப்பட்ட வார்த்தையா மாத்துறாரு யாருக்காவது புரிஞ்சிச்சுனா இந்த நேரத்துல நீங்க ஆமென் சொல்வீங்க பாருங்க கவுனிங்க புத்தகத்தை எடுத்து படிச்சாரு யாரு ஒத்னியல் நம்மதான் அது நாம் அந்த புத்தகத்தை கான்கர் பண்ணும்போது புத்தகத்தில் நேரத்தை செலவழிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையுடைய வல்லமை நம்ம புரிஞ்சுக்கும் போது நவு த வேர்ட் பிகம்ஸ் டெவேர் யூ கேன் ஸ்பீக் அவுட் த வேர்ட் இஃப் யூ கே நாட் ஓப்பன் த புக் யூ கே நாட் ஸ்பீக் அவுட் த வேர்ட் ஓப்பன் த புக் ஸ்பீக் த வேர்ட் கிரியாத் செஃபரை டெபிரா மாற்றுங்க லோகோஸை ரேமாவா மாத்துங்க எழுதப்பட்ட வார்த்தைய பேசப்பட்ட வார்த்தையா மாத்துங்க கர்த்தருடைய ஆயுத கிடங்க ஓபன் பண்ணி ஆயுதங்களை பயன்படுத்துங்க கமான் ஹாலலூயா கரங்களை தட்டியோ நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் யார்ட்டையாவது ஆண்டு பேசினார்னா இது கிரியாத் செஃபர் தான் ஆனா அதை படிக்க படிக்க இப்ப அது டெபிரா மாற ஆரம்பிக்குது கர்த்தர் வெற்றிகளை குவிக்க ஆரம்பிக்கிறார் கமான் இன்னும் அருமையான விஷயம் பாருங்க இப்போ ஒத்னியலுடைய பேருக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமே ஒத்னியல்னா தேவனுடைய சிங்கம் அர்த்தம் லயன் ஆஃப் காட் தேவனுடைய சிங்கம்னு வரும்போது நமக்கு இன்னொரு ஸ்டோரி இதில் கனெக்ட் ஆகணும் பாருங்க எல்லாருமே ரெவலேஷன் சாப்டர் 5 வரலாம் வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன் ஸோ ஒரு புத்தகம் இருக்குது புத்தக சுருள் இருக்குது யோவான் உடைய தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து 7 சீலால் க்ளோஸ் ஆகி சீல் வந்து லாக் மாதிரி ஒரு புத்தகத்தை எப்படி கம்மு போட்டு ஒரு பேப்பரை சுருட்டிட்டா ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு எப்படி கம் போட்டு ஒட்ட வைக்குமோ அந்த மாதிரி 7 சீல் இருக்குது அந்த 7 சீலை எடுத்துட்டா அந்த புத்தக சுருளை ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது 4 வசனம் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் ஏன்னா இந்த புத்தகம் பக்தர்களுக்கு நன்மையை கொண்டு வரும் சத்துருகளுக்கு கெட்டதை கொண்டு வரும் தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதம் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆயுதம் அவங்களுக்கு எதிர்த்து ஒரு ஆயுதமாக இருக்கும் அவங்களுக்கு எதிராக தீமைகளை கொண்டு வர ஒரு புத்தகமாக இருக்கும் இது கர்த்தருடைய புத்தகம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அப்போ இந்த சீல்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டு புத்தகம் திறக்கப்பட்டுச்சுன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அதனால்தான் யோவான் அழுகிறாரு எங்களுக்கு ஆசீர்வாதம் வராத மாதிரி தடை இருக்குதே யாராவது புத்தகத்தை திறந்தா அவருடைய பக்தர்களான எங்களுக்கு ஆசீர்வாதம் வருமே அப்படின்னு சொல்லி யோவான் அழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் வார்த்தையின் வெளிப்பாடுகளை திறந்து கொடுக்க யாருமே இல்லை வார்த்தையில் வெளிப்பாடுகள் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர மாதிரி யாரும் இன்னும் அதை விடுதலை ஆக்கலைன்னு சொல்லி நல்லா கவனிங்க எந்த மாதிரி இந்த ஸ்டோரி இது கிரியாத் செஃபர் மாதிரியே இருக்குதே புத்தகத்தை யார் பிடிக்கிறது ஒரு சேலஞ்ச் அதே மாதிரி அந்த இடத்துல கூட யார் பிடிக்க போறாங்கன்னு ஒரு சேலஞ்ச் வருது கம் ஆன் ஸோ த புக் இஸ் க்ளோஸ்ட் ஹியர் இஸ் ஆல்சோ ஹியர் தேர் இஸ் எ புக் க்ளோஸ்ட் அங்கேயும் ஒரு சேலஞ்ச் இங்கேயும் ஒரு சேலஞ்ச் கம் ஆன் அங்கேயும் ஒரு ஹீரோ இங்கேயும் ஒரு ஹீரோ 5 வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் ஹாலலூயா ஏசு கிறிஸ்துவானவர் முதல் தடவை ஒரே தடவை யூத ராஜ சிங்கோன் மென்ஷன் ஆகுறது இந்த இடம் மட்டும்தான் அவர் சொல்றார் தேவ அந்த மூப்பர்கள் ஒருத்தர் சொல்றார் கவலைப்படாத பயப்படாத புத்தகத்தின் வெளிப்பாடுகள் அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துறதுக்காக யூதராஜ சிங்கம் இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார் யூதராஜ சிங்கம் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒத்னியல் ஒத்னியல்னா தேவனுடைய சிங்கம்னு அர்த்தம் அப்ப இங்க ஒரு ஹீரோ அங்கேயும் ஒரு ஹீரோ இங்க இருக்கிற ஹீரோ யூத ராஜ சிங்கம் அங்க இருக்கிற ஹீரோ யூதா கோத்திரத்தை சேர்ந்த தேவனுடைய சிங்கம் ஒத்னியல் இயேசு கடையாளம் கமான் ஹாலலூயா என்ன ஒரு அருமையாக இருக்குது பாருங்க ஆண்டுடைய வார்த்தையில் ரகசியங்களை கர்த்தர் நம்மளுக்காக வச்சிருக்கிறார் அப்போது இந்த பேசேஜ் நம்ம என்ன படிக்கிறோம் புத்தகம் பிடிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை பிடித்தவர் என்ன பண்ணிட்டாரு அதிலிருந்து டெபிரை கொண்டு வந்தார் வென் யூ ஃபோக்கஸ் ஆன் த ரிட்டன் வேர்ட் யூ ஹாவ் சம்திங் டு ஸ்பீக் அபவுட் அண்ட் யூ ஹாவ் சம்திங் டு ரிசீவ் ஃப்ரம் காட் ஹாலலூயா யூ ஹாவ் சம்திங் டு ரிசீவ் ஃப்ரம் காட் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் உங்களுக்கு விவரிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்க ஓகே ஆர் யூ ரெடி கமான் பேசப்பட்ட வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதமான கூடுதல்கள் அதனால தான் இன்றைக்கி டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தி ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பிளஸ்ட் அடிஷன்ஸ் கமான் எவ்வளோ பேர் பிளஸ்ட் அடிஷன்ஸ் வேணும் இந்த வருஷம் ரைட் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பிளஸ்ட் அடிஷன்ஸை ஏற்படுத்தி தருவார் ஸ்போக்கன் வேர்டுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு 3 முக்கியமான ராமிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஒத்னியலுடைய ஸ்டோரியிலேருந்தே நீங்கள் பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க முதலாவது ஆசீர்வாதம் என்னென்னா
ஒத்னியல் கிரியாத் செஃபரை பிடிச்ச உடனே அவருக்கு தெபிர் கிடைச்சது. அப்படின்னா பேசப்பட்ட வார்த்தையின் எஃபெக்ட் கிடைச்சது அது உண்மை. ஆனால் அக்சாலை திருமணம் பண்ணிக்கிறார். இதில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? When you open the book, you will become a lion of God. You will also get a girl if you are single. வேறு இந்த பாயிண்ட்டை நான் எழுதியிருக்கேன் இல்லை படி போகிறேன் நீங்கள் ஒருவேளை கெஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். When you spend time in the word, if you are single, God will bring to you the right person. சரியான மனைவியை கர்த்தர் உங்களை கண்டடைய செய்வார். பாருங்க, ரெபேக்கால் ஐசக்கை தேடி வந்தாங்க. ஏன்னா ஆவியானோருக்கு அடையாளமான எலியசர் கொண்டு வந்தார். ஆனால் ஐசக் ரெபேக்காவை சந்திக்கும் போது ஐசக் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? வயல்வெளியில் தியானம் பண்ணிட்டு இருந்தார். வயல்வெளி எது கிடையாலும், தானியங்கள் நிறைஞ்ச சாப்பாடு நிறைஞ்ச வயல்வெளி கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். கர்த்தருடைய வார்த்தையான வயல்வெளியில் ஐசக் தியானம் பண்ணி கொண்டிருந்தார்னு போட்டிருக்குது. When you spend time in the word, when you are a man of the word, God will find you the wife. ஓகே, காட் வில் ஃபைண்ட் யூ த லைஃப் பார்ட்னர். ஸோ முக்கியமான கீ அது. ஹவு டு ஃபைண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர்னு சொல்லி ஸ்பாட்டிஃபைல ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட்டில் ஒரு சீரீஸ் எடுத்திருந்தோம். அதனால் நீங்கள் ஒரு வாலிபராக இருந்து திருமணத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற ஒரு டைமில் அந்த டீச்சிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யூ ஆர் கனெக்டட் டு காட். தேவனோட நீங்கள் நெருக்கமாக இருந்து அவருடைய உறவுனால் நீங்கள் நிறைவாகும் போது யூ வில் பி ரெடி ஃபார் அ லைஃப் பார்ட்னர். ஸோ ஒத்னியல் புஸ்தகத்தை பிடிச்சார், மனைவியும் பிடிச்சார். If you are single, spend time in the word. Okay? இப்போ அதுதான் முதல் ராமிஃபிகேஷன். இல்லை, அதெல்லாம் நான் முதல் பாயிண்ட்டுக்கு வந்துன்னு இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஹீ காட் மேரி டு அக்ஸா. ஓகே, அக்ஸா. அப்போ அக்ஸா தான் அன்னைக்கு அவருக்கு அக்கா பொண்ணு, சரியா? ஆனால் அக்ஸானா கொலுசுன்னு அர்த்தம். ஏன் ஒரு ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? ஏன் அக்ஸாவில் கொலுசுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறாரு? ஒவ்வொரு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பாருங்க, நம்மளுடைய கணுக்கால் இல்லைனா கால்கள் இல்லைனா பாதம், அப்புறமா பாதரட்சைகள், ஷூஸ், ஸ்லிப்பர், கொலுசு, இது எல்லாமே ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. எல்லாமே காலுக்கு சம்மந்தப்பட்டது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுங்க. ஆண்டர் சொல்கிறார், கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் உனக்கு நான் சுதந்திரமாக கொடுக்குறேன்னு ஆண்டர் சொன்னார். ஸோ இட்ஸ் எ பிக்சர் ஆஃப் பொசஷன். சொந்தம் கொண்டாடுறது, சுதந்திரிக்கிறது. இதிலேருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிரியாத் செஃபரை பிடித்த ஒத்னியலுக்கு கர்த்தர் அக்ஸாலை கொடுத்தார். அப்படின்னா புத்தகத்தை படித்து பேச கற்றுக்கிட்டவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற வல்லமையை தருவார். அக்ஸால்னா கொலுசு, கொலுசு காலுக்கு சம்மந்தப்பட்டது, காலுனா கால் மிதிக்கிற தேசம்லாம் சொந்தம்னு கர்த்தர் சொன்னார். ஆண்டர் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசினா உனக்காக வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீ சுதந்திரிக்க போகிற. ஓ, சுகம் உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது, உயர்வு உங்களுடையது, பிள்ளைகள் உன் கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம், ஓ சொத்து, சுகம், பிஸ்னஸ்ஸு, ஆசீர்வாதம், நல்ல தொழில்நுட்ப ஞானங்கள், ideas, inventions, எல்லாம் உங்களுடையது. All these possessions will become yours when you open the book. Come on, somebody needs to conquer the book. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, புத்தகத்தை பிடிங்க. புத்தகத்தை பிடிங்க நான் அர்த்தம், conquer the city of the book. Conquer Kiriath Sefer. அப்படியே ஷெல்ஃப் மேலே வச்சு விட்றாதீங்க. அப்படியே அந்த பைபிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்படியே மொபைலில் விட்டுறாதீங்க. அப்படியே அந்த பைபிளை வாங்கி பேக்கில் பத்திரமா வைக்காதீங்க. ஓப்பன் பண்ணி படிங்க. ஓப்பன் த புக், கான்கர் த சிட்டி, ஓப்பன் கிரியத் செஃபர், பிகாஸ் யூ ஆர் தட் ஒத்னியல். நீங்கள் தான் அந்த தேவனுடைய சிங்கம். இன்றைக்கி ஒரு அடையாளம் பாருங்கள், தேவனுடைய சிங்கம். முதலாவது ஏசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம். ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி ஆலிகாரிக்கல் கான்டெக்ட்ஸில் நம்ம வரும்போது, நம்மளுடைய பர்சனல் லைஃப் அப்ளிகேஷன் வரும்போது, வென் யூ ஓப்பன் த புக், யூ ஆர் த லயன் ஆஃப் காட். And you will be empowered to possess your inheritance. கர்த்தர் உங்களுக்கு அக்ஸால தருவார். அக்ஸால்னா என்ன அர்த்தம்? கொலுசு, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற வல்லமையை தருவார். Come on, கால்கள், கொலுசு, all speaks about possession. அதனால தான் போவாஸ் அன்னைக்கு அந்த நெருங்கின உறவினர் ஒருத்தர்னா சொல்லிடுறாரு, இல்லை ரூத்துடைய மாமனார் சொத்தை நான் வாங்க மாட்டேன், அதே மாதிரி ரூத்தையும் நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்றார். அப்போ போவாஸ் நாத்திரமா சொல்கிறாரு, அப்போ மரியாதை அவன் செருப்பை கழட்டி கொடுன்றார். சரி, இப்போ மரியாதைன்றது நான் யூஸ் பண்ணிக்கினேன், அப்படியே தமிழ்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காராக இருந்தால் அப்படி வந்துடும். ஆனால் அவர் சொல்கிறார், அப்போ செருப்பை கழட்டி கொடுன்னு. அப்போ எல்லார் மத்தியிலையும் அந்த நெருங்கின சொந்தக்காரர் செருப்பை கழட்டி கொடுக்குறார் போவாஸ்க்கு. ஏன்? வெறும் காலில் வந்துட்டார் அப்பதர் போவாஸ். இல்லை இல்லை, அவர் பணக்காரர், நல்ல செருப்போட்டுன்னு இருப்பார். அதில் ஒரு அடையாளம், செருப்பு கால்களுக்கு சம்மந்தப்பட்டு. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? எலிமலேக்குரிய சொத்தை நீ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அதனால் அதுக்கு நீ சொந்தம் கொண்டாட முடியாது. ரூத்தை நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அதனால் ரூத்தை நீ சொந்த கொண்டாட முடியாது. நீ கேள்வியே கேட்குற மாதிரி இல்லை. எப்போ அந்த செருப்பை நீ எனக்கு கொடுத்தியோ, நான் அந்த செருப்பை போட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ வில் பை தட் ப்ராப்பர்ட்டி, ஐ வில் மேரி ரூத். செருப்பை வாங்கினாரு,
நிலத்தை சுதந்திரிச்சாரு, ரூத்த திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு நம்மளுடைய பரலோக போவாசானவருடைய அடையாளம் அங்கே பார்க்குறோம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை பார்த்து சொன்னார், இனி என் பிள்ளைகள் மேலே நீ சொந்தம் கொண்டாட முடியாது, ஏன் உங்ககிட்ட இருக்கிற உரிமையை நான் எடுத்துக்கிட்டேன், நான் அவங்கள திருமணம் பண்ணிக்க போகிறேன், என்னுடைய மனவாட்டி மேலே நான் சொந்தம் கொண்டாட போகிறேன். ரொம்ப சிம்பிள், கால்கள் கொலுசு ஷூஸ் பாதரச்ச அப்படின்லாம் வரும்போது சொந்தம் கொண்டாடுறதை பற்றி சுதந்திரிக்கிறதை பற்றி அது ஒரு முக்கியமான ஒரு ட்ரூத். அது அதனால தான் சுவிசேஷத்தை பற்றி வரும்போது ஆண்டு சொல்கிறார்கள் எபேசியர் 6 த ஷூஸ் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த காஸ்பிள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுற பாதரட்சைகள் அப்படின்ற அந்த ஆயத்தமாகிற அந்த மனப்பான்மை. யூ ஆர் ரெடி டு ப்ரீச் த காஸ்பிள் அண்ட் இட்ஸ் கனெக்டட் டு த ஷூஸ். ஏன் ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணீங்கன்னா யார் யார் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரவாளிகளாக என்ட்ரு ஆக போகிறாங்க. யூ கேன் பொசஸ் தெம் ஃபார் ஜீசஸ். Come on, hallelujah. முதல் ராமிஃபிகேஷன் இதுதான், எழுதிக்கிட்டீங்களா? You will possess the inheritance of God for your life. நீங்கள் தான் ஒத்னியல், அக்ஸாலை நீங்கள் திருமணம் பண்ணிக்க முடியும். கிரியத் செஃபரை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா, புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, யூ வில் ரிசீவ் ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ஹாலலூயா. கம் ஆன், எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க? லைவ் சாட்டில் போடுங்க, ஐ வாண்ட் டு பொசஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட்னு போடுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் பொசஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க, ஒத்னியல் ஜெயிச்சிட்ட பிறகு திருமணம் பண்ணி வச்சிடறாரு. ஸோ இந்த அம்மா கேட்குறாங்க ஒத்னியல்கிட்ட, ஏங்க போய் கொஞ்சம் வயல்வெளியை கேளுங்க, ஏன்னா ரொம்ப வறண்ட பூமியை கொடுத்துருக்கிறார் அப்பா, நிலம் நல்ல நிலம் தான் ஆனாலும் நீர்ப்பாய்ச்சல் ஆன நிலங்கள் வேணுமே, இல்லை எப்படி நம்ம செழிக்க போகிறோம், கேளுங்க கேளுங்க. அவரை சும்மா மாதிரிலாம் கேட்குற மாதிரி இல்லை, நம்ம அவராக குத்தாரனா உண்டு, நம்மளாம் நான்லாம் என் மரியாதை கம்மி பண்ணிக்க மாட்டேன், ஒருவேளை அப்படி பேசியிருந்துருக்கலாம் ஒத்னியல். ஆனால் அக்ஸால் சொல்கிறாங்க, சரி விடுங்க நானே கேட்குறேன், இருங்க எங்கே உட்காருங்க அப்படி இறங்கி போய் கேட்குறாங்க பாரு. And she was bold. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வறண்ட பூமியை கொடுத்துருக்குறீங்க, நன்றி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட், பட் தென் கிவ் அஸ் சம் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர், நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுங்க. ரெண்டாவதான ராமிஃபிகேஷன் கவுனிங்க, கர்த்தருடைய புத்தகத்தை நீங்கள் படித்து அவருடைய வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு தெய்வீகமான ஒரு துணிச்சலின் ஆவி உங்களுக்குள்ளே இறங்கும் பாருங்கள், ஒரு போல்ட்னஸ், ஒரு போல்டு ஃபெய்த்துடைய ஆட்டிடியூடு உங்கள் கூட ஒட்டிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கும் பிதாவுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கும் வியாதி எதிர்த்து நிற்கிறதுக்கும் ஓ போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கும் கெரியரில் க்ரோ ஆகிறதுக்காகவும் பிஸ்னஸை வளர்க்குறதுக்காக ஒரு தெய்வீக துணிச்சல் உங்களுக்குள்ளே இறங்கும். இன்றைக்கி நிறையா பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்குது ஆனால் போல்ட்னஸ் இல்லை, கன் இருக்குது ஆனால் அழுத்துறதுக்கு பயமாக இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுனா நம்மளுக்கு துணிச்சல் தேவை. ரெண்டாவது எஃபெக்டே இதுதான் பாருங்களேன், அக்ஸாலுக்கு ஒரு போல்ட்னஸ் வந்துச்சு. நீதிமொழிகள் 28:1 நம்ம படிக்கிறோம், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியசாலிகளாக இருப்பாங்க, துணிச்சலாக இருப்பாங்கன்னு சொல்லி. நீங்களும் நாளும் அந்த தைரியசாலிகளாக இருக்கிறோம், ஹாலலூயா. நீங்களும் நாளும் அந்த துணிச்சல் நிறைஞ்சவங்களாக இருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் ஒரு தைரியசாலின்னு சொல்லுங்கள், நான் ஒரு தைரியசாலின்னு சொல்லுங்கள். ஆமேன், ஹாலலூயா. கம் ஆன். ஓகே, பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த பல்லிங்க வந்துடும் பாரு அப்பப்போ, ஐயோ அதோ ஒரு பெரிய தொலையாக இருந்துச்சு பாரு நம்மளுக்கு. நான் சொன்னேன், ஆண்டவரே நோவா அன்னைக்கே பல்லியோட தலையை நசுக்கியிருக்கக்கூடாது ஆண்டவரே, பேழை இல்லைன்னு நினச்சேன், நோவாவுடைய பிரசங்கம் இங்கே பண்ண முடியாது பண்ணும்போது. ஆனால் நான் ஒரு அந்த பள்ளியெல்லாம் வரும்போது யார் இப்போ ஒருவேளை கேரு பயந்துட்டார்னா நான் சொல்லுவேன், கேரு நீ தைரியசாலிமா, நீ தைரியசாலி. ஒவ்வொரு தடவை அந்த பள்ளி அடிக்கிற அந்த சீனில் நான் போய் அந்த தொடப்பத்தை எடுக்கிறேனோ இல்லையா பார், கேரு போய் ஃபஸ்ட் எடுத்துருவார், பா நான் தைரியசாலிப்பா, அந்த டோன் கூட பயங்கரமாக இருக்கும் பார் அவர் சொல்லும் போது. ஓ நான் ரசிக்கிறேன் பார், அதை ஒவ்வொரு டைம் அதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், பா நான் தைரியசாலி, அந்த டோனே மாறிடும். நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வார்த்தையில் நீ நேரத்தை செலவழி, நீ ஒரு தைரியசாலி. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு கேரட்டோனோட சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஒரு தைரியசாலி. ஓ ஹாலலூயா, நீங்கள் ஒரு தைரியசாலி. ஆமென். எப்போ வார்த்தையில் நேரத்தை செலவழிக்கும் போது. சி போல்ட் ப்ரேயர்ஸ் கம் அவுட் ஆஃப் த ஃபேக்ட் தட் யூ ஸ்பெண்ட் டைம் இன் த வேர்ட். அக்ஸால் பிதா கிட்ட தானே போனாங்க, போல்டாக கேட்டாங்க, தைரியமாக கேட்டாங்க, தாராளமாக கேட்டாங்க. இவ்வளோ பெரிய போல்ட்னஸ் எங்கேருந்து வந்திருக்கும்? இன்றைக்கி நிறையா பேர் அப்பா கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறது பயப்படுறாங்க, இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்க பயப்படுறாங்க, ஒரு அற்புதத்தை கேட்குறது பயந்துட்டுருக்குறாங்க, தயங்குறாங்க, துணிச்சலாக நானெல்லாம் என்னத்தை நான்லாம் பெரிய முக்கியமாக அப்படின்னு ஒரு போல்ட்னஸ்ஸே இல்லை. ஏன்
they don't have their identity. They don't have a sense of who they are and whose they are. But when you read the word, you get an identity. You get to know who you are in Christ Jesus. கிறிஸ்துவுக்குல நீங்க யாருன்ற வெளிப்பாடுகள் நிரம்ப ஆரம்பிக்குது. பிதா கிட்ட வந்து சொல்றீங்க, அப்பா எனக்கு கிருபை வேணும், எனக்கு இரக்கம் வேணும், எனக்கு நன்மை வேணும், எனக்கு ஜீவன் வேணும், எனக்கு உயர்வு வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. கமான் சம்பாடி. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதங்களை நான் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதமான கூடுதல்களை வச்சிருக்கிறேன், பிளஸ்ட் அடிஷன்ஸை வச்சிருக்கிறேன். இப்போதான் நிலத்தை கொடுத்தேன், ஆனால் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை உனக்காகத்தான் வச்சிருக்கிறேன். இந்த அம்மா வந்து நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கேட்குறாங்க, ஆனால் அவர் வந்து நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுக்குறாரு. நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக கேளுங்க, ஆண்டவர் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பார். ஓ, யாருக்கா அந்த சென்டென்ஸ் கேட்டுச்சா? ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை விட அதிகமாக கேளுங்க, நீங்கள் கேட்டதை விட ஆண்டவர் அதிகமாக தருவார். God is a God of blessed additions. ஓ, முதலாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்க, இது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். He will add blessings to you. எசேக்கியா சொல்கிறார், ஆண்டவரே நான் சாகிறதுக்கு விருப்பம் இல்லை, இன்னும் ஒரு சில வருஷங்களை கொடுங்க. ஆண்டவர் ஐசையாவை பார்த்து சொல்கிறாரு, என் மகன் கேட்டுட்டான், நீ பேலஸில் தானே இருக்கிற ஐசையா, பேலஸ்லேருந்து இன்னும் வெளியே கூட போல பாரு. இமீடியட்டாக ஐசையா அப்படியே ரிட்டர்ன் வந்து சொல்கிறார், கர்த்தர் உனக்கு 15 வருஷங்களை கூடுதலாக கொடுத்திருக்கிறார். God is a God of blessed additions. Amen. இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் ஜனவரி முதல் வாரம் நான் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு கேட்குற ஆண்டவர், இந்த வருஷத்துக்கான தீமை கொடுங்க ஆண்டவர். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அநேக விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது. ஆனால் அன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த 2 வார்த்தைகளை என் உள்ளத்தில் போட்டார் பாருங்க, பிளஸ்ட் அடிஷன்ஸ். இது வரைக்கும் நான் அதை கேள்விப்பட்டதில்லை, ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் கேள்விப்பட்டதில்லை. இது ரெண்டையும் ஒன்றா போட்ட மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிளஸ்ட் சப்ராக்ஷன்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன், ஒரு நாள் அதை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறேன் இந்த வருஷத்தில். ஆனால் பிளஸ்ட் அடிஷன்ஸ் நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே 3 விஷயம் நடந்துச்சு பாருங்க. முதலாவது ஒரு தெய்வீக சமாதானம் கிடைச்சது, இரண்டாவதா அதை பிரீச் பண்றதுக்கான ஒரு தெய்வீக ஃபெய்த் ரிலீஸ் ஆச்சு, மூணாவதா அந்த பிளஸ்டு அடிஷன்ஸ் முக்கியமானது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையில பல இடங்களை நான் பார்த்தேன். கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கலன்னா நான் அதை பிரசங்கமே பண்ணியிருக்க கூடாது, அந்த தீமா நான் ஏத்துக்கிட்டே இருந்திருக்க கூடாது. ஆனா அந்த வார்த்தையில நான் பார்த்துட்டதுனால எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு பாருங்க, பீஸ் ஃபெய்த் வேர்ட். இந்த 3 கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால ஐ ஸ்டார்ட் ப்ரீச்சிங் டு த சர்ச். எவ்வளோ அருமையான வார்த்தை, கர்த்தர் எவ்வளோ அடிஷன்ஸை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஜூம் மினிஸ்ட்ரியை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஆட் பண்ணியிருக்கிறார். ஹாலலூயா. காட் இஸ் அ காட் ஆஃப் பிளெஸ்ட் அடிஷன்ஸ். ஆமென். ஆசீர்வாதமான கூடுதல்களை நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறார் கர்த்தர். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான கூடுதல்களை வச்சிருக்கிறார். அது எதுக்கு சம்மந்தப்பட்டது? எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தைக்கு சம்மந்தப்பட்டது. யோர் பிளெஸ்ட் அடிஷன்ஸ் ஆர் கனெக்டட் டு reading the book and speaking the word. Edinga, your blessed addition this year is connected to reading the book and speaking the word. Reading the book, speaking the word. Kiriyat Sefer pidikapatta piragada adu Debira maatapatta piragada அக்சால் தைரியமாக போய் பிதா கிட்ட இருந்து blessed additionsஐ பெற்றுக்கொண்டாங்க. ஒத்னியல் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவா இருந்தார்னா, காலேப் நம்மளுடைய பிதாவா இருந்தார்னா, ஒத்னியலுடைய மனைவி மனவாட்டியான அக்சால் நம்மளா இருந்தா, இன்னைக்கு நம்மளுக்கு தைரியம் எங்கிருந்து வருது தெரியுமா? பிளஸ்டு அடிஷன்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு. கிரியாத் செஃபர் பிடிக்கப்பட்டது. த புக் இஸ் ஓப்பன். நாட் ஓன்லி தட், மை மவுத் இஸ் ஓப்பன். லிசன், த புக் நீட்ஸ் டு பி ஓப்பன் அண்ட் தென் யுவர் மவுத் நீட்ஸ் டு பி ஓப்பன். ஹாலலூயா. புத்தகத்தை படிங்க, அந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தையை பேசுங்க, அது பிளஸ்டு அடிஷன்ஸ்க்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது. இந்த வருஷம் பிளஸ்டு அடிஷன்ஸ் வேணுன்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம், கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வருஷம் என் வாழ்க்கையில் பிளஸ்டு அடிஷன்ஸின் வருஷம். கம் ஆன், ரிப்பீட் பண்ணுறதுக்கு, டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் எல்லாம் சொல்லுங்க. திஸ் இயர் இஸ் கோன் பி இயர் ஆஃப் பிளஸ்டு அடிஷன்ஸ். ஹாலலூயா. கர்த்தருங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை ஆட் பண்ண போகிறேன், பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வீடுகளை ஆட் பண்ண போகிறேன். Come on, business ideas add panna poren. Amen, hallelujah. Deiviga uravugala add panna poren. Uyarvugala kondu varra nabargala add panna poren. Hallelujah. Petrukolunga paakalam. Kartharungala paathalar porulaadharatha add panna poren. Oru new source of income na add panna poren. Adhe mari aandrungala paath solittirukkar. Pillaikaga edhirpaakravanga ungalkaga oru pillaiyana add panna poren. Come on somebody. God is a God of blessed addition. Oru sila peru oru vela vayadhu sentravangala irukkalam, indha varsham neenga marichu pora oru bayathoda irukkalam. Kartharungala paathu solittirukkar, if you can receive it, you can receive it. God is going to add some years into your life in Jesus name. கர்த்தர் தீர்காயஸ் ஆட் பண்ண போறார். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். This year is a year of blessed additions to those who open the book and open their mouth. Come on,
உங்க இடது பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஓப்பன் த புக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், புத்தகத்தை தரங்க. ஓகே, வலது பக்கம் உட்காந்துருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஓப்பன் யோர் மவுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன், வாயை திறந்து பேசுங்க. இது விளாட்டின் ஒரு அறிக்கைகள் இல்லை, இது காமெடிக்கான அறிக்கைகள் இல்லை, ஆனால் இது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். முதலாவது அவங்களுக்கும் போய் சேரணும், ரெண்டாவது உங்கள் உள்ளத்திலும் அது பதினொன்றதுக்காக தான் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல சொல்கிறோம். கமான் போடுங்க பார்க்கலாம், லைவ் சாட்டில் போடுங்க பார்க்கலாம். ஓப்பன் புக் ப்ளஸ் ஓப்பன் மவுத் ஈக்குவல்ஸ் பிளஸ்ட் அடிஷன்ஸ். கமான் எழுதுனீங்களா யாராவது? ஓப்பன் புக் ப்ளஸ் ஓப்பன் மவுத் ஈக்குவல்ஸ் பிளஸ்ட் அடிஷன்ஸ். ரெண்டாவதா, கர்த்தருடைய பிளஸ்ட் அடிஷன்ஸை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு போல்ட்னஸை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹாலலூயா. போல்ட்னஸ், அ ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ், அ ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ். ஆமேன். ஆக்சுவலாக அது மூணு பாயிண்ட்டாக நம்ம பிரிச்சிடலாமா? நம்ம என் ஒரு சில ரெண்டு பாயிண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கற்றுக்கிறதுக்காக மூணு பாயிண்ட்டாக பிரிச்சிடலாம். கிரியத் செஃபரை திறந்து அதை நீங்கள் தெபிரா மாற்றும் போது என்ன நடக்கு தெரியுமா? முதலாவது என்னென்னா, யூ கெட் மேரி டு அக்ஸா, ஆங்க்லெட்ஸ், கொலுசு. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறீங்க. ரெண்டாவது ஆசீர்வாதம், ஒரு துணிச்சலான விசுவாசத்தை நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில். ஓகே, யூ வில் ஹாவ் அ ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ் தட் இஸ் ரிலீஸ் இன் டு யுவர் ஹார்ட். மூணாவதா, பிளஸ்ட் அடிஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும், ஆசீர்வாதமான கூடுதல் உங்களுக்கு வந்து சேரும். கிரியாத் செஃபரை தெபிரா மாற்ற கற்றுங்க, எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து அதை பேச ஆரம்பிங்க. நாலாவது ஆசீர்வாதம், நாலாவது ஆசீர்வாதம், எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறீங்க? கமான், அவங்க அப்பா அக்ஸாலுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். கமான், நாலாவது எஃபெக்ட், கிரியாத் செஃபரை ஓப்பன் பண்ணி தெபிர் என்ற வார்த்தை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது நாலாவதா என்ன நடக்கும்னா, யூ வில் ஹாவ் தி அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் த லோவர் ஸ்ப்ரிங்ஸ். என்ன பிரதர் அது அப்பர் ஸ்ப்ரிங் லோவர் ஸ்ப்ரிங்னா என்ன ஸ்ப்ரிங்? நல்லா கவனிங்க. யோவான் 7:37-39 வரைக்கும் நம்ம பல தடவை படிச்சிருக்கிறோம், டங் சீரீஸில் படிச்சிருக்கிறோம். நம்ம அதில் நம்ம கற்றுக்கிட்டோம் பாருங்கள். ஏசு சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறவன் என்கிட்ட வந்தால் நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன், அதுக்கப்புறம் அவன் உள்ளத்துலேருந்து புரண்டோடும் ஜீவ நீரூற்றுகளாக அது மாறும். ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர், ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். ஸோ இங்கேயும் ஸ்ப்ரிங்குன்னு பார்க்குறோம், ஏசு சொன்னதுலேயும் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு பார்க்குறோம். 39 நம்ம படிக்கிறோம், இது அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற ஆவியானோரை பற்றி பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர் ரெஃபர் டு த ஹோலி ஸ்பிரிட். கமான், ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர் ரெஃபர் டு த ஹோலி ஸ்பிரிட். நாலாவது ஆசீர்வாதம், நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அதை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர் டாக் அபவுட் த ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த பர்சன், தி அனாயிண்டிங் அண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தராகிய ஆவியானவருடைய நபர், அவருடைய செயல்கள், அவருடைய அபிஷேகத்துக்கு இது அடையாளமாக இருக்குது. நாலாவதா எழுதிங்க பார்க்கலாம், த ஹோலி ஸ்பிரிட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் எஃபெக்டிவ்லி இன் யோர் லைஃப். வென் யூ ஆர் அ பர்சன் ஆஃப் த வேர்ட், யூ கிவ் வே டு த ஹோலி ஸ்பிரிட். சி, த ஹோலி ஸ்பிரிட் டஸ் நாட் ஒர்க் வித்வுட் த வேர்டு. ஆவியானவர் வார்த்தை இல்லாமல் கிரியை செய்கிறதில்ல. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய முதல் குறிப்பிடுதல், ஃபர்ஸ்ட் மென்ஷன் எங்க? ஜெனிசிஸ் சாப்டர் 1:2. ஆவியானவர் அசைவாடிட்டு இருந்தார், ஜலத்தின் மேலே அசைவாடிட்டு இருந்தார். பாருங்க, முதல் வசனத்தை நம்ம பார்க்குறோம், தேவன் இருந்தார் அங்க. ரெண்டாவது வசனத்தை பார்க்குறோம், ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் பூமி இன்னும் வெறுமையாக இருக்குது, ஒழுங்கின்மையாக தான் இருக்குது. அப்போ தேவனும் இருக்கிறாரு, ஆவியானவரும் இருக்கிறாரு, ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறாங்களே. பதார் ஆவியானவர் அசைவாடின்னு இருக்கிறாரு, ஏன் பதார் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு? நாத்துக்கு பதார் அவர் வெயிட் பண்ணுகிறாரு. எதுக்கு வெயிட் பண்ணுகிறாரு? வார்த்தைக்காக வெயிட் பண்ணுகிறாரு. அப்புறம் தேவன் ஆரம்பித்தார் பாருங்கள், வெளிச்சம் உண்டாக கடவுது, லெட் தே பி லைட். அந்த வார்த்தை வந்த உடனே இப்போ ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். வெளிச்சம் வருது, கர்த்தர் பேச பேச ஆவியானவர் அதை நிறைவுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. த வேர்ட் இஸ் வாட் காசஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறார். அதனால தான் எபேசியர் 6 அந்த ஃபேமஸான வசனம், ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை ஆவியின் பட்டயம். வென் யூ ஸ்பீக் த வேர்ட், தட் பிகம்ஸ் த ஸ்பிரிட் அண்ட் தட் பிகம்ஸ் த வேர்ட். கம் ஆன், கர்த்தருடைய வார்த்தை ஆவியானுடைய செயலை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. மார்க் சாப்டர் 16:20 பாருங்க, மார்க் 16:20 நம்ம படிக்கிறோம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து. எப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க? பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தானே. பெந்தகோஸ்தே அன்னைக்கு என்ன கிடைச்சது அவங்களுக்கு? யார் கிடைச்சது? ஆவியானவரும் அவருடைய அபிஷேகம் கிடைச்சது. கவனிங்க, அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள்,
பிரசங்கம் பண்ணும்போது தான் நடந்துச்சு, வார்த்தை பேசும்போது தான் நடந்துச்சு. பாருங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். கமான், ஆவியானவர் வசனத்தை உறுதிப்படுத்துறார். ஆவியானவர் நம்மளுடைய கிரியைகளை உறுதிப்படுத்துறதில்ல, ஆவியானவர் வசனத்தை உறுதிப்படுத்துறார். த ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் அப்பான் த வேர்ட், த ஸ்பிரிட் ரெஸ்ட் ஆன் த வேர்ட். கிரியத் செஃபரை தரங்க, வாயை திறந்து அதை டெபிரா மாற்றுங்க, அப்பர் ஸ்ப்ரிங்கும் லோவர் ஸ்ப்ரிங்கும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்பர் ஸ்ப்ரிங், லோவர் ஸ்ப்ரிங், முதலாவது ஸ்ப்ரிங்ஸ் ஆவியானவர், ஆவியானுடைய செயலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எவ்வளோ பேர் ஆவியானுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு விருப்பப்படுறீங்க? கமான், எத்தனை பேர் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வேலை செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? கமான், போடுங்க லைவ் சாட்டில், ஐ வாண்ட் டு சி த ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் மை லைஃப்னு போடுங்க பார்க்கலாம். ஆவியானுடைய கிரியைகள் செயல்கள் என் வாழ்க்கையில் நடப்பிக்கிறத நான் பார்க்கணும். பட் ஹியர்ஸ் த சீக்ரெட், கிரியத் செஃபர் நீட்ஸ் டு பி ஓப்பன், தெபிர் நீட்ஸ் டு பி ரிலீஸ்ட். புத்தகத்தை திறக்கணும், அப்புறம் அதே புத்தகத்தில் நீங்கள் படித்ததை வாயை திறந்து பேசணும். கிரியத் செஃபர் நீட்ஸ் டு பிகம் டெபிர் டபார். கமான், டெபிர் என்ற வார்த்தை வந்து ஆரக்கிள்ஸ் ஆஃப் காட், ஆரக்கிள்ஸ்னா தேவனுடைய பேச்சுகள், தேவனுடைய பேச்சுகள், தேவனுடைய வார்த்தைகள், ஆண்டுடைய ஆரக்கிள்ஸ். ஹல்லேலூயா. இன்னும் அருமையான விஷயம் பாருங்கள், அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்ஸ். அதுக்கு என்ன பிரதர் அடையாளம், அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்ஸ்? முதலாவது இதை செட்டில் பண்ணிடலாம், வார்த்தை பேசினா ஆவியானவர் கிரியை செய்கிறார். கமான், பேதுரு கொர்நேலியு வீட்டில் வார்த்தை பேசிகிட்டே இருக்கிறார், ஆவியானவர் இறங்கி வர்றார். ஸோ தட் இஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஒர்க்ஸ். இஃப் யூ வாண்ட் டு சி த ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அவுட் த வேர்ட். கமான், ஆனால் அப்பர் ஸ்ப்ரிங் லோவர் ஸ்ப்ரிங் ஆர்டர் கொடுத்துருக்கிறாருனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே. கவனிங்க, அப்பர் ஸ்ப்ரிங்னா மேற்புறத்து நீர்ப்பாய்ச்சலான நிலம்னா மலைப்பகுதிகளிலிருந்து வர்ற நீரூற்றுகளுக்கு அடையாளம். ஓகே, இப்போது அதே மாதிரி லோவர் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்கிறார் காலேப். லோவர் ஸ்ப்ரிங்ஸ்னா அது பள்ளத்தாக்குகளிலிருந்து உண்டாகுகிற நீரூற்றுகள், ஆழமான பகுதியிலேருந்து வர்ற, தாழ்வான பகுதியிலேருந்து வர்ற நீரூற்றுகளுக்கு அடையாளம். முதலாவது லோவர் ஸ்ப்ரிங்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ரெண்டுமே ஆவியானவர் தான் அடையாளம். கவனிங்க, ஆவியானவர் மூணு விதமாக நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். தேர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். முதலாவது, ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், த ஹோலி ஸ்பிரிட் வித் யூ. அடுத்ததா, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் யூ, ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். மூணாவதா, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் அப்பான் யூ, இஸ் ஆன் யூ, அபிஷேகத்தினால அவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார் வல்லமையோட. மூணு ஸ்டேஜஸ், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் நம்ம கூடவே இருக்கிறார், எங்கே, இயேசுவுக்கு வழி நடத்துறதுக்கு. ரெண்டாவதா, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியானவர் என்னோடு இருந்தார் இப்போ. எல்லாம் சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாம் சொல்லுங்கள், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். த ஹோலி ஸ்பிரிட் லிவ்ஸ் இன் மீ. Come on, every believer has the Holy Spirit in me. ஆனால் மூணாவதாக ஒன்று நடக்குது, ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் பெற்ற உடனே, அனாயிண்டிங் பெற்ற உடனே, ஊழியம் செய்கிறதுக்காக, வரங்கள் வெளிப்படணுன்றதுக்காக, அவருக்காக வல்லமையாக நம்ம செயல்படணுன்றதுக்காக. நவ் த தேர்ட் லெவல் இஸ் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆன் யூ, ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார். கமான், நம்ம மேலே இருக்கிறார். லோவர் ஸ்ப்ரிங்ஸ்னால் என்ன தெரியுமா, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார், நம்மோட பேசுவார், வார்த்தையை படிக்கும்போது அதுலேருந்து வெளிப்பாடுகளை தருவார். ஆவியானவர் ஏதாவது ஐடியாஸ் வேணும் நம்மள்கிட்ட பேசுவார். பாருங்கள், சமையல் ஐடியாவிலேருந்து எல்லா ஐடியாவும் தருவார், அவர் மேலே டிபெண்ட்டாக இருக்கிறது நல்லது. கமான், ஒரு ஆடிபிள் வாய்ஸை எதிர்பார்க்காதீங்க, உள்ளத்துலேருந்தே ஆவியானவர் நம்மளோட வெளிப்படுத்துவார். பாருங்கள், நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மோட பேசுவார். ஸோ தேர் ஆர் லோவர் ஸ்ப்ரிங்ஸ். எல்லாம் உங்கள் உள்ளத்து மேலே கைவேங்க, உள்ளோனா உங்கள் வயிற்று மேலே கைவேங்க, சரியா? சில பேருக்கு பெரிய உள்ளம் பாரு. ஓகே, ஆனால் ஓகே, கமான், உங்கள் உங்கள் வயிற்று மேலே கைவேங்க, சொல்லுங்கள், தட் இஸ் வேர் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ். ஓகே, கமான், சொல்லுங்கள், அங்கே சொல்லுங்கள், தேவ ஆவியானவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்ன வழி நடத்துவார். ஸோ ஆவியானவர் உங்களுக்கு லோவர் ஸ்ப்ரிங்ஸாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹீஸ் இன்சைட் யூ, ஹீஸ் இன்சைட் யூ. ஆனால் இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க, ஹீ டஸ் நாட் வாண்ட் ஜஸ்ட் டு பி இன்சைட் யூ. ஏன்னா ஊழியன் வரும்போது அவர் உங்கள் மேலே தங்கியிருக்கணுமா இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ. ஒவ்வொரு தடவை பேதுரு, பவுலும், பிலிப்பும், யோவானும் அற்புதங்களில் செயல்படும் போது, யூனோ வேர் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் அப்பான் தெம். சிம்சோன் ஆண்டவருக்காக அதிசயங்களை செய்யும்போது ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். அவர் பழைய ஏற்பாட்டு ஒரு விசுவாசியாக இருந்ததுனால அவருக்குள்ளே ஆவியானவர் தங்கியிருக்க முடியல, ஆனால் அந்தந்த வேலையை செஞ்சு முடிகிறதுக்காக ஆவியானவர் அவர் மேலே தங்கியிருந்தார். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆன் யூ ஃபார் அன் அசைன்மெண்ட்.
கமான் அது பேர் தான் அபிஷேகம்னு சொல்கிறோம். வென் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆன் யூ தட் இஸ் கால் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தி எஃபெக்ட் ஆஃப் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் தட் இஸ் கால் த ஃப்ளோயிங் ஆஃப் தி அனாயிண்டிங். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதா இருந்தால் பிரசங்கம் பண்ணுறதுக்காக கர்த்தருடைய ஆவியானவங்க மேலே தங்கி இருக்கிறார். அதனால தான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவை பார்க்க முடியும். ஏன் ஆவியானவர் தான் ரிவர், அவர் தான் ஃப்ளோவை கொண்டு வர முடியும். யார் இருந்தாலும் ஒரு பிரசங்கத்தை பயஹார்ட் பண்ணி மக்கப் பண்ணி வந்து பிரசங்கம் பண்ண முடியும். பட் பிரசங்கம் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை, ஆனால் பிரசங்கத்தில் ஒரு ஃப்ளோவை கொண்டு வரது ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் பாரு சில எக்ஸாம்பிள்ஸ் யோசிச்சிருக்கவே மாட்டோம், அது வந்திருக்கும். சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் யோசிச்சிருக்க மாட்டேன், ஏன் சில ஜோக்குங்க கூட ஞாபகம் வராது பார் சரியா. ஆனால் அதையும் ஆவியானவர் கொண்டு வருவார் அந்த நேரத்தில். அந்த வார்த்தையை நம்ம செயல்படுத்துறதுக்காக ஆவியானவர்களுக்கு அபிஷேகம் பண்ணுவார். பாருங்கள் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 வெர்ஸ் நம்பர் 10 போட்டிருக்குது. ஸ்டீஃபன் பேச ஆரம்பிக்கும் போது அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் ஜனங்களால் தாங்கவே முடியும். அந்த அளவுக்கு அது வல்லமை நிறைஞ்சதா இருந்துச்சான். So for your calling the Holy Spirit wants to be on you. ஒரு விசுவாசியா வாழ்றதுக்கு ஆவியானவர் உள்ள இருக்கிறார். ஆனா ஒரு ஊழியத்தை செய்யறதுக்காக, கர்த்தருக்காக பெரிய சாதனைகளை செய்யறதுக்காக ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய பிள்ளையா எனக்கு கீழ்ப்புறத்தின் ஸ்பிரிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, அதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். As a child of God, the springs of God are here. The lower springs. ஆனா as a minister of the gospel, கர்த்தருடைய ஊழியக்காரனா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார், அப்பர் ஸ்பிரிங்ஸ். ஓகே, இவ்வளோ தடவை நான் ஜெபம் பண்ண பாருங்க, இந்த சத்தியம் ஆக்சுவலாக இந்த ரெவலேஷனை தெரிஞ்சுக்காமலே நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு தெரியுமா, ஒரு சில தடவை ட்ரையாக ஃபீல் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் ஃப்ளோ ஆகுங்க. ஏன்னா நான் என்னன்னா கூச்சல் போட்டு கத்தி எதுனா பேசிடலாம் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் தான் ஃப்ளோவை கொண்டு வரணும். கமான், அதனால் உங்கள் ஊழியத்தில் எஃபெக்டிவ்னஸ் வேணும்னா ஆவியானவரே கிவ் மீ அப்பர் ஸ்பிரிங்ஸ், give me upper springs. Thank you for the lower springs, but give me upper springs. Varanda bhoomi aksalana neenga kelunga, varanda bhoomiya irukku, yen business dry a irukku, give me upper springs and lower springs. Aaviyanar na vadi nadathunga, aaviyanar vallamayala seyal padunga. Ennudaiya thirumana vaalka varanda bhoomiya irukku, solunga appa neer paichalan nalathu kudunga, give me the upper springs, give me the lower springs. Ennudaiya poruladharam dry a irukku, solunga aaviyanore vadi nadathunga, aaviyanore vallamayala velipadunga. என்னுடைய ஊழியம் ட்ரையாக இருக்குது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா கிவ் மீ த லோவர் ஸ்ப்ரிங்ஸ், கீழ்ப்புறமான நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுங்க, மேற்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுங்க, அப்பர் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங்ஸ். கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் யாராவது இந்த நேரத்தில். ஹாலலூயா, என்ன அருமையான வெளிப்பாடுகள். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் பாருங்க, ஒவ்வொரு வாரமும் இந்த வெளிப்பாடுகளை ஷேர் பண்ணுறதுக்காக. கிரியாத் செஃபர் மூடப்பட்டிருக்குது. வேர்ஸ் யோர் புக், வேர் இஸ் யோர் கிரியாத் செஃபர், இஸ் இட் க்ளோஸ்ட்? அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோமா? யூ ஆர் அண்டர் வார்ஃபேர். ஆர் தேர் ஸ்குவாட்டர்ஸ் இன் த புக்? அப்படின்னா அர்த்தம் பிசாசானவன் ஒரு சில பொய்களை சொல்லி, நீ தகுதியில் படிக்கிறதுக்கு, நீ ஒழுங்கால படிக்கிறதுக்கு, நீ குளியில, நீ மூஞ்சு கழுவில, நீ பல்லவெழுகில, ஓ நீ நான் பரிசுத்தவானா பைபிளை படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பொய்களை சொல்லி கிரியாத் செஃபரை மூடி வைக்க வச்சிருக்கிறானா பிசாஸ் உங்கள் வாழ்க்கையில்? ஓப்பன் த புக், let kiryat sefer be conquered, pour yourself into the word. படிங்க இரவும் பகல், படிச்சிட்டே இருங்க வசனத்தை. அது மட்டும் இல்ல, இப்போ அந்த கிரியாத் சஃபர் என்னவா மாறும்? தெபர், கமான் தெபர். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு அக்னியா பத்தி எரிய ஆரம்பிக்கும் பாருங்க. இனி நீங்க அதை பேசாம இருக்க முடியாத அளவுக்கு அது ஒரு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். எரேமியா சொல்றது போல, ஐயோ கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ள அடைக்கப்பட்ட அக்னி போல இருக்குது. ஐ வாண்ட் டு ஸ்பீக் இட் அவுட், ஐ வாண்ட் டு ஸ்பீக் இட் அவுட். தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். கிரியாத் சஃபர் வில் பிகம் த வார், இட் வில் பிகம் தெபர். ஆமென். ஒன்ஸ் அது ஓப்பன் ஆன உடனே இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல் ஆசீர்வாதம், அக்ஸால கர்த்தர் உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. கமான், ஹாலலூயா, ஆமென். கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தை உங்கள் காலுக்கு ஒரு கொலுசை போடும். யூ வில் ஸ்டார்ட் இன்ஹெரிட்டிங் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். ரெண்டாவதா, யூ வில் ஹாவ் அ டிவைன் போல்ட்னஸ், தெய்வீக துணிச்சலின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பிஸ்னஸ் நடத்துறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு, ஊழியத்தை நடத்துறதுக்கு, பிதா கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட்னஸ் கொடுக்கப்படும். மூணாவதா, கமான் பெட்ரா வர்ஷிப் சென்டர், பிளஸ்ட் அடிஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்குது. வென் யூ டேக் த வேர்ட் அண்ட் ஸ்பீக் இட் அவுட், யூ வில் ஹாவ் பிளஸ்ட் அடிஷன்ஸ். கர்த்தர் அடிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். அடிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டேன் பாரு நான். ஓகே, பிளஸ்ஸிங்ஸ் ஆட் பண்ண போகிறார். ஹாலலூயா, ஆமென். நாலாவதா, ஓ ஹாலலூயா, ஆண்டவரே கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுங்க. த ஹோலி ஸ்பிரிட் வில் ஒர்க் ஆஸ் த லோவர் ஸ்ப்ரிங் அண்ட் ஆஸ் தி அப்பர் ஸ்ப்ரிங். கர்த்தர் உங்களை மூலமாக அதிசயங்களை செய்வார். அதே மாதிரி கர்த்தர் உங்களை தினசரி வாழ்க்கையில் வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆவியானுடைய வழி நடத்துதல், ஆவியானுடைய அபிஷேகம், இது ரெண்டையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணுவார். சி த ஸ்பிரிட் லவ்ஸ் த வேர்ட்,
The Holy Spirit does not work without the word. The Holy Spirit confirms the word. The Holy Spirit works with the word. வார்த்தை மேல தங்கி இருக்கிறவன் மேல ஆவியானவர் தங்கி இருப்பார். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க ஒரு சில வார்த்தைகளை இன்னைக்கு? கமான், கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. ஏன்னா தேவ ஆவியானவர் நல்லவர். ஆமென். தேவ ஆவியானவர் வேலை செய்யணும்னு விருப்பப்படுறார். The blessings of the spoken word. இன்னும் நியாயாதிபதிகள் இருக்கிற ஒரு சில கதைகள்லேருந்து வரப்போகிற வாரங்களில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அருமையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறீங்க. ஆமேன். அருமையான ஆசீர்வாதங்களை. ஆனால் அந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது பாருங்கள். உண்மையான சம்பவம். தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஒரு நாள் ஒரு தடவை அவருடைய பிரசிடென்ஷியல் டைம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்த தடவை போட்டிட்டுறதுக்காக அவர் வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக அவர் ரன் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க இந்த எலெக்ஷனில். ஆனால் ஒரு நாள் அக்டோபர் 14, 1912 அவர் எலெக்ஷன் கேம்பெயின்காக பிரச்சாரத்துக்காக அவர் ஸ்பீச்சை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஸ்பீச்சை வந்து அவர் ரெடி பண்ணிட்டு அப்படியே பக்க பக்கமாக எழுதி வச்சிருந்தார் மாதிரி நிறைய பேப்பருங்களெல்லாம். சரியா, அந்த பேப்பருங்களெல்லாம் மடித்து அவருடைய மேல் பாக்கெட்டில் வச்சிருந்தார். ஒரு நாள் இவர் வெளியே போய் அந்த அக்டோபர் 12 அவர் வெளியே போய் அந்த கேம்பெயின்குள்ளே இறங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா கவுனிங்க. ஒரு சாராய கடை ஓனரு, அவனுக்கு என்ன வெறியோ தெரில, அவன் என்ன மாதிரி ஒரு எதிரின்னு தெரில, அவன் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட்டை சுட்டுட்டான். அந்த குண்டு பாஞ்சது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இன்னொரு பர்சன் சுட்டு தள்ளப்பட்டார் இதே போல. இப்போ எல்லாரும் நினைச்சாங்களா அவருக்கு நடந்த மாதிரி இவருக்கும் நடந்துடும், இவரும் மறிச்சிட்டார் போலன்னு சொல்லி. ஏன்னா கரெக்டாக அவனுடைய ஹார்ட்டை நோக்கி அந்த குண்டு பாஞ்சிச்சான் பாருங்க. ஆனால் விஷயம் இதுதான், அந்த குண்டு போய் அவருடைய சரீரத்தை தாக்குது. ஆனால் தாக்குறதுக்கு முன்னாடி கட்டுக்கட்டாக வச்சிருந்த அவருடைய ஸ்பீச்சை தாண்டி தான் அது போகணுமா இருந்துச்சு பாருங்க. அதனால புல்லட்டுடைய ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிடுச்சு, அவர் உயிர் பிழைச்சிக்கிட்டாரு. அந்த ஸ்பீச் அவருடைய அந்த புல்லட்டை தடை பண்ணிருச்சு. அதனால சொன்னாங்களாம், he was saved by his many words னு சொன்னாங்களாம். Teddy Roosevelt was saved by his many words. இதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை படிங்க, இந்த புத்தகத்தை ஓபன் பண்ணுங்க, பக்கம் பக்கமா படிங்க, இருதயத்துல பாதுகாத்துங்க. ஆனா விஷயத்தை கவனிச்சீங்களா? These were not just words that need to be written, but these are words of a speech. அந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க. ஏன்னா வார்த்தையை மனப்பாடம் பண்றது மட்டும் இல்லை, வார்த்தையை பேசுறதும் கூட நம்ம இருதயத்தை பாதுகாக்கும். இந்த பேண்டமிக் மத்தியில் நம்ம இருதயத்தை தாக்குறதுக்கு எவ்வளோ புல்லட்ஸ் வருது, நம்ம சரீரத்தை தாக்குறதுக்கு எவ்வளோ வைரஸுங்க சுத்திட்டு இருக்குது, எவ்வளோ புது புது வைரஸுங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, புது புது வைரஸுங்க தாக்கிட்டு இருக்குது. கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஆனால் இத்தனை புல்லட்டுங்க மத்தியில் இருதயத்தை எப்படி பதர் பாதுகாத்துக்கிறது? Let the written word become the spoken word. Take the written word, put it in your heart. How do I put it in my heart? Speak it out, speak it out, speak it out. பேசுங்க. நீங்க பிரசிடென்ட் ஆக வேண்டியவங்க, நீங்க ஆளுகை செய்ய வேண்டியவங்க, உங்க நாட்கள் முடியல, வியாதியை ஜெயிக்க வேண்டியவங்க, தரித்திரத்தையும் குறைபாடுகளையும் வறுமைய மேற்கொள்ள வேண்டிய ஜனங்க தான் நம்ம எல்லாருமே. வறண்ட பூமியில வாழக்கூடிய ஜனங்கள்ல நம்ம எல்லாருமே ஆளுகை செய்யற ஜனங்க. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த பிரசிடென்ட் சொல்லுங்க பார்க்கலாம். You need to reign in life. How do you do that? Take the word, put it in your heart. Hallelujah. எப்படி தியோடர் ரூஸ்வெல்ட் பக்கம் பக்கமா எழுதி தன்னுடைய இருதயத்து பக்கத்துல வச்சாரோ, இன்னைக்கு எழுதப்பட்ட வார்த்தை இருதயத்துல வைங்க. எப்படி பதார் இருதயத்துல வைக்கிறது? நானு வாயில அதை எடுத்து நீங்க பேச ஆரம்பிங்க. Because those were words of the speech. Amen. Kiryat Sefer, be opened and Debir, be released. Pattanatha open pannunga, Debira pidichunga. Andar solraaru, புத்தகத்தை ஓபன் பண்ணு, வாயவும் திறந்து பேசு, உனக்காக வச்சிருக்கிற நன்மைகள் உனக்கு வந்து சேரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையில நேரத்தை செலவழிக்கிறது அதிகமா மாறட்டும். Come on church, don't be playful. வார்த்தை வரும்போது விளையாட்டுத்தனத்தை இருக்க வேண்டாம். அநேக நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். எழுந்து நில்லுங்க. கரங்களை உயர்த்தியவனமா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். என்ன அருமையான ஒரு தேவன், என்ன வல்லமையான தேவன், என்ன ஒரு அருமையான வார்த்தை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. Let the word work in our life. Somebody needs to conquer the city. Somebody needs to conquer the city. யாராவது வார்த்தையில தன்னுடைய வாழ்க்கையில தொலைக்கிறவனா இருக்கணும் பாருங்க. அந்த வாழ்க்கையை அவன் கண்டுபிடிக்கிறவனா இருக்க போறான். ஊர் ராமா சாந்தேரி கபாலா பாந்தூரு. அன்னிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, துதிச்சு சொல்லுங்க. வார்த்தையின் மேல எனக்கு ஒரு பிரியத்தை கொடுங்க ஆண்டவரே. Give me a thirst for the word. Give me a passion for the word.
I want to read the word, I want to speak the word, Lord. Oh Rama Shankabandora Bikalora Duna. Vartailadan Alirkawe Kudadan Amrudia Valkele. Relebora Bashakabanda Rikalona Duro. Oh Riamananda Lekradari Anturo. Modalava de Niga Karturia Sirat and Sudandriga Poringa. Rendava Devi Tunichelinavi or a sail put a poringa. Muna of the Asirbadamana Kuddal Ganabavika Poringa. Nala of the Avian de Kiriagle. Abishakatlaning a Floaga Poring. Subunamatil. Oh Rama Shakabandi Rabola Kura Banduru. Andri Raja. Andri Raja, Nandri Raja, or a Sarirati Ratatin Kailer to a singer, our Nandi Seltinger, Aviana wearing Asaivadi Kundurutra, Reba Shandale Rikala Banturu, Rikala Bunda Rekele Bunda Runa, Rima Lasha Rekere Bundara Rika Bantara Rikala Rabandu. Thank you, Holy Spirit. Vyadigal Sukamaitrik, the Palavinangal, Nika Patrik, the Subanamat, Andri Aviana. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அவியானூரே எங்க மத்தியில் அசைவாடிட்டு இருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றி அவியானூரே. கமான், ஹாலலூயா. அவருடைய சரீரத்தின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க, சரீரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், ஏசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், ஏசுவின் காயங்களால கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிப்பேன், உடல் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் என்னுடையது, நானும் என் குடும்பமும் சௌக்கியமா இருக்கிறோம், இயேசுவின் தழும்புகளால பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சரீரத்தை தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய ரத்தத்தை கையில் எடுத்துக்கங்க, உயர்த்திய வண்ணமாக அறிக்கை செய்யுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான். ரத்தத்தினால வியாதியையும் ரத்தத்தினால சகல ஆசீர்வாதங்களும் எனக்கு கொடுக்கப்படும். அறிக்கை செய்ய, இயேசுவின் ரத்தத்தினால பிளஸ்டு அடிஷன்ஸ் எனக்கு சொந்தமானது. இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. நல்ல தேவனை ஆவியானவரை கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்திருங்க பார்க்கலாம். Come on, hallelujah. ஓ ரிபா ஷாங்கலாரா பாந்தூரு, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜெபம் பண்ணலாம, நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். பிளஸ்டு அடிஷன்ஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஓ ஆசீர்வாதமான கூடுதல்கள், ஆசீர்வாதமான கூடுதல்கள், பிளஸ்டு அடிஷன்ஸ். God is going to bring a new friend into your life. He's going to bring a new business idea into your life. He's going to bring a new source of income into your life. That child you're believing God for, that job you're believing God for, that increment you're believing God for is coming your way in Jesus' name. Blessed additions எங்களுக்கு சொந்தமானது. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. அப்பா, இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். எங்களோட பேசி எங்களை வழி நடத்துனதுக்காக நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். பலனினால நன்மையினால நிரப்புங்கப்பா. பிளஸ்டு அடிஷன்ஸ் எங்களுக்கு சொந்தமானது. வியாதியும் வறுமையும் நீக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, கூடவே இருங்க. ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க, நன்மையால் நிரப்புங்க. எங்களோட நீங்க பேசினதுக்கான நன்றி, வழி நடத்தினதுக்கான நன்றி. கூடவே இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹாலலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், ஆமென். இயேசு கிறிஸ்து ஒத்னியல் ஆனவர். ஆனா இன்னொரு வகையில பார்த்தா, we are that ஒத்னியல். Open that book, start speaking the word, get married to Aksa, get bold, get upper springs and lower springs. Amen. சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த செய்தி அநேகருக்கு பாஸ் பண்ணுங்க. நீங்களும் பல தடவை போட்டு கேளுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் அருமையான டீச்சிங்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.